ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐ டேஸ்ட். இன்றைக்கி பெங்களூரில் இருக்கேன், ஜெயநகர். ஜெயநகரில் சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். ஆல்மோஸ்ட் ஒரு 84 இயர்ஸ் தான் இந்த ஹோட்டல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து அந்த தொன்னை பிரியாணி ஃபேமஸ், அந்த தொன்னை ஸ்டைல் பிரியாணி தான் இங்கே ஃபேமஸ். அவ்வளோ ரஷ் வருது பார்த்திங்கன்னா, மக்கள் அவ்வளோ கஸ்டமர்ஸ் போய்கிட்டே இருக்காங்க மேலே சாப்பிட்றதுக்கு. ஸோ பயங்கர ரஷ். வாங்க நம்ம போகலாம், போய் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படினு சொல்கிறேன். தொன்ன பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். It was very good and it's very tasteful. In Bangalore, Shivaji Military Hotel means it's for people, they are you see that rush. What about rush here? Because that much of rush, because that much of popular Shivaji Military Hotel. Here chicken biryani and chops and mutton biryani. That's very tasteful. It's very nice. Hi, I am Pasha. I am coming from past 6 years. It's very tasty to eat. All chicken gravy, chicken biryani, mutton biryani. It's every time it will full rush. Morning breakfast, it will be nice. Afternoon lunch, it will be nice. Morning timings, 8 to afternoon 2 o'clock. It's very nice to go. It's very nice to taste to eat. It's very nice for every family. ஸோ கைஸ், பிரியாணி வந்துருச்சு. ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி கொஞ்சம் டைம் ஆகுமா, ஏன்னா நாங்கள் ஒரு 11:30-12 வந்துட்டோம். மட்டன் பிரியாணி நமக்கு டைம் ஆகும். இப்போதைக்கு சிக்கன் பிரியாணி தான் அவைலபிள் அப்படின்னாங்க. ஓகே, சிக்கன் பிரியாணி கொண்டு வர சொல்லிட்டோம். ஸோ தொன்னையில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூஸ்வலாக வந்து இங்கே வந்து தொன்னை பிரியாணி. தொன்னை பிரியாணின்னா அந்த கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து அந்த ட்ரை லீஃப், அதுதான் தொன்னை. ஸோ தொன்னையில் கொடுக்குறதுனால இதுக்கு பேர் தொன்னை பிரியாணி அப்படின்ட்டு. இது என்னது மட்டன் ட்ரை வந்துருச்சு, சிக்கன் சாப்ஸ் வந்துருச்சு. யூஸ்வலாக இங்கே இருக்க எல்லா பிரியாணியும் இந்த லெமன் கொடுக்குறாங்க. இந்த ஹொஸ்கோட்டையிலையும் அந்த லெமன் வச்சுருந்தாங்க. அதை தனியாக புழிஞ்சு விட்டு அது சாப்பிட்றதுக்கு அது ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் ஒன்று வருது. ஓகே, ஆக்சுவலாக இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரியாணி வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. ஒரு மைல்டான மசாலாஸ், ஒரு பிரியாணி, ஒரு பெங்களூர் ஸ்டைல், அந்த ஸ்டைலில் ஒரு பிரியாணி. ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஒரு ஃபீலிங், அது ஒரு சின்ன ஒரு எனக்கு தோணுது. யூஸ்வலாக நம்ம வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும், நம்ம பிரியாணிலாம் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரையான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் தென் டேஸ்ட் இஸ் குட். ஒரு 3 பீஸ் வச்சுருக்காங்க சிக்கன் பீஸ், பெரிய பீஸாக 3 பீஸ் வச்சுருக்காங்க. சிக்கன் பீஸ்லாம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது, அது யூஷுவல் நல்லா சாஃப்ட், நல்ல டேஸ்ட், நல்ல ஃப்ளேவர். யூஷுவல் தயிர் பச்சடிக்கு கொஞ்சம் அந்த கர்டு, அப்புறம் குக்கும்பர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. குக்கும்பரும் கொஞ்சம் ஆனியனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்.
அந்த குக்கும்பரோட சாப்பிடும்போது ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் ஒன்று ஒரு வித்தியாசமான டேஸ்ட். இது வந்து கொஸ்கோட்டை பிரியாணி ஒரு மாதிரியாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிவாஜி இது மிலிட்ரி ஹோட்டல் இந்த தொண்டை பிரியாணி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த இந்த கிவிங் அந்த தொண்டை பிரியாணிக்கு இட் ஜஸ்டிஃபைஸ். ஸோ ஒரு கப்பில் கிரேவி கொடுத்துருக்காங்க, கிரேவி வந்து நல்லா திக்காகவே இருக்குது. அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது செம டேஸ்ட், சூப்பராக இருக்குது. அந்த லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஆக்சுவலாக இந்த லெமனை புழிஞ்சிட்டு சாப்பிட்றதுல ஒரு தனி டேஸ்ட் ஒன்று, அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த லெமனை புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவரே நல்லா மாறுது, இன்னும் என்ஹான்ஸ் ஆகுது, பெட்டர் ஆகுது. அதுதான் ஒன் ஆஃப் தி ப்ளஸ் பாயிண்ட், அந்த லெமனை ஸ்க்வீஸ் பண்ணுறதில்ல. சூப்பர். இது வந்து மட்டன் ட்ரை, இந்த மட்டனை பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குங்க, பார்க்குறதே நல்லா ஜூஸியாக இருக்குது. மட்டன் பத்வாஸ், மட்டன் சூப்பர். இந்த மட்டனை ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும், பெஸ்ட்டு. பெப்பரை போட்டு அப்படியே டாஸ் பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது. மட்டும் அந்த ரைஸும் சாப்பிடலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பிரியாணியோட ஒயிட் ரைஸோட காம்பினேஷன் இந்த மட்டன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, அது சிக்கன் ஷாப்ஸ். ஸோ சிக்கன் சிக்கன் அப்படியே நல்லா சாஃப்டாக வருது பாருங்க. கிரேவி சூப்பர் டேஸ்ட்டு, மட்டன் மாதிரியே சிக்கன் கிரேவியும் செமையா, இதுவும் ரைஸுக்கு செமையாக இருந்திருக்கும். ஸோ வீவர்ஸ், சூப்பரான ஃபுட். எனக்கு வந்து அந்த தொன்னை பிரியாணியோட அந்த மட்டன் ட்ரையும் அந்த சிக்கன் சாப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மட்டன் ட்ரை ஃபென்டாஸ்டிக், அந்த மட்டன் ட்ரை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, அந்த பெப்பரோட வச்சு டாஸ் பண்ணியிருந்தாங்க, அதுதான் பெஸ்ட். ஸோ அந்த அதை வந்து ஒயிட் ரைஸோடு சாப்பிட்ருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அந்த மட்டன் அந்த சைட் டிஷ்ஷஸை நீங்கள் பிரியாணியோட ஒயிட் ரைஸோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபென்டாஸ்டிக். ஸோ இந்த ஹோட்டல் வந்து ஆல்மோஸ்ட் 83-84 இயர்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன், அந்த டேஸ்ட் தான். 84 தானே, 84 இயர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, இதுதான் மெயின் ரீசன். ஏன்னா அந்த டேஸ்ட், இந்த பிரியாணி எனக்கு பிரியாணி பிடிச்சிருந்துச்சி, பிரியாணியோட இந்த சைட் டிஷ்ஷஸ் தான் ஃபென்டாஸ்டிக். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை ஃப்ரம் மை டேஸ்ட்.